நாம எந்த ஒரு பரிகாரம் செஞ்சாலும் சரி, பூஜை புனஸ்காரங்கள் செய்தாலும் சரி, முழு நம்பிக்கையோட இருந்து செய்தால் மட்டும்தான் நமக்கு அதுல இருந்து பலன் கிடைக்கும். மனிதர்களாகிய நாம எல்லாருமே எதை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா, பணத்தை நோக்கி மட்டும்தான் ஓடிட்டு இருக்கோம். அந்த பணம் சம்பாதித்தா மட்டும்தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே நம்மளால செய்ய முடியும். நம்மள மதிக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படின்னாலே நம்ம கிட்ட கண்டிப்பா பணம் இருக்கணும். ஒரு சக மனிதனை மனிதனா பாக்குறதுக்கே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டாயமா நம்ம கிட்ட இருக்க வேண்டியதா இருக்குது. பணம் இருந்தா மட்டும்தான் சொந்தக்காரங்க கூட எட்டி பார்ப்பாங்க. நாம கௌரவமா இருக்கணும், நாலு பேரு மதிக்கும்படியா இருக்கணும் அப்படின்னா யார்கிட்டயுமே கையேந்தாம நாம கடினமா உழைச்சி பணம் சம்பாதிக்க வேண்டியதா இருக்குது. இப்படி நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணம் வீண் விரயம் ஆகாம, தேவையற்ற செலவுகள் எதுவும் செய்யாம சேமிக்கும்படியாக இருக்கணும். ஆனா என்னதான் எல்லாத்தையுமே பல தடைகளெல்லாம் தாண்டி சேமித்தா திடீர்னு ஏதாவது தேவையற்ற காரணங்களால செலவாகிடுது. சுப செலவுகளா ஆகுது அப்படின்னும் போது எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தேவையில்லாம திடீர்னு வண்டி பழுதாகுது, அதற்காக செலவு பண்றது. போன் திடீர்னு உடஞ்சிச்சு, அதுக்காக செலவு பண்றது. இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளுக்கு நாம பணத்தை செலவழிக்கும் போது சேமித்த பணம் கரைய தொடங்குது. நம்ம பண தட்டுப்பாடுல இருந்து வெளியில வரணும், நம்ம கிட்ட எப்போதுமே பணம் தங்கணும் அப்படின்னா இரண்டு பேரோட அனுகிரகம் நமக்கு கட்டாயமாக தேவை. முதல்ல லக்ஷ்மி தேவியோட அனுகிரகம், இரண்டாவது சுக்கர பகவானுடைய அனுகிரகம். இந்த இரண்டு பேரோட ஆசையும் நாம பெற்றாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில பண தட்டுப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு பஞ்சமே இருக்காது. வெள்ளிக்கிழமைகள்ல சுக்கர ஓரையில சுக்கர பகவானுடைய மந்திரங்களை நாம சொன்னோம் அப்படின்னா அவருடைய மனம் குளிர்விக்கப்படும். அவருடைய மனம் குளிர்விச்சது அப்படின்னா நம்மளை குளிர்விப்பாரு. அதாவது நமக்கு தேவையான செல்வங்கள் எல்லாமே அவரு நமக்கு கொடுப்பாரு. அது அமையும்படியாக சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படும், அதை நாம பயன்படுத்தி கொள்ளணும். எப்பப்பெல்லாம் சுக்கர உரை வருதோ அப்பப்பெல்லாம் இந்த மாதிரியான இந்த மந்திரத்தை நீங்க சொல்லிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறிடும். பரம ஏழை கூட குபேரனாக வாழக்கூடிய யோகம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமைகள்ல காலையில மதியானம் இரவு இந்த மூன்று நேரங்கள்ல சுக்கர உரை வருது. இந்த மந்திரங்களை நீங்க சொல்ல சொல்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செல்வ நிலை அப்படியே உயர ஆரம்பிக்கும். நீங்க பட்ட கஷ்டம் எல்லாமே அப்படியே நீங்கிவிடும். உங்களுடைய தலைமுறையே அப்படியே சீரும் சிறப்புமாக வாழ ஆரம்பிச்சிடும். இப்போ சுக்கர பகவானுடைய மந்திரம் என்ன அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஓம் த்ரம் ட்ரீம் ரூம் ச சுக்ராய நமஹ, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை உங்களால மேக்சிமமா எவ்வளவு முறை ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு முறை நீங்க ஜெபிங்க. சப்போஸ் உங்களால எவ்வளவு பெரிய மந்திரம் சொல்ல முடியல அப்படின்னா சுக்ராய நமஹ சுக்ராய நமஹ சுக்ராய நமஹ அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு 27 முறை சொன்னாலே போதுமானது. இது நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய செல்வ நிறை மாறிக்கிட்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் எந்த டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது. அதனால இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம் தாந்திரிகம் பஞ்சபட்சி சாஸ்திரம் ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.